தகுந்த மாதிரி இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராமத்து சமையல் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். கருவாட்டு குழம்பும் கம்மஞ்சோறும் இதுதான் வந்து இன்னைக்கு ரெசிபி. இந்த கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் ரொம்ப ஈஸியா ஒன் பாட் ரெசிபியா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஆக்சுவலா வந்து இந்த வெயில் காலத்துலங்க பயங்கர வெயில் அடிக்குதுங்க, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கம்பு வச்சு கம்பஞ்சோறு கம்பங்கூழு கம்பு ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இம்யூன் பவர் பூஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம கிராமத்து சமையலான கருவாட்டு குழம்பு கம்மஞ்சோறு ராகி ரொட்டி இந்த மாதிரி வந்து நம்ம கிராமத்து சமையல் வந்து சாப்பிடும் போது இம்யூன் பவர் பூஸ்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நாம வந்து ரொம்பவே வந்து சுலபமா கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் வந்து கம்பு, இது வந்து முழுசா இருக்கு, முழுசு முழுசா அப்படியே இருக்கு. இப்போ நம்ம இதுல தான் வந்து கம்பு சாதம் செய்ய போறோம். இது வந்து கம்பு சாதம் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி முழுசா இருக்கிற கம்பை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க, ஏன்னா இதில் வந்து லைட்டாக வந்து அந்த தூசி எல்லாம் இருக்கும், அதனால் நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிடலாம். இது இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காய வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். இது வந்து நெத்திலி கருவாடு. இன்னைக்கு நம்ம வந்து நெத்திலி கருவாடில் தான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, நெத்திலி கருவாடு வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னசாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஹெட் போர்ஷனை வந்து தலைப்பகுதியை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். ஆக்சுவலாக இந்த தலைப்பகுதி வந்து கருவாட்டு குழம்புல வந்து போட மாட்டாங்க, இது வந்து தனியாக இப்படி எடுத்துடலாம். அந்த தென் இந்த வால் பகுதி வந்து ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி, இந்த தலைப்பகுதி வந்து இப்படி எடுத்துடணும், இந்த வாலில் வந்து இப்படி பிச்சு எடுத்துடணும். இந்த இது வந்து கருவாட்டு குழம்புல ஆக்சுவலாக போட மாட்டாங்க, இது மட்டும்தான் போடுவாங்க. தலையும் வாலும் எடுத்துகிட்டு இது மட்டும் இப்படி போடுவாங்க. நான் இதே மாதிரி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தலை வந்து தனியாக எடுத்து தலையும் வாலும் தனியாக எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து குழம்பு செய்ய போகிறோம். கருவாடு வந்து எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும். நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கம்பிலிருந்து தண்ணியை வடிச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒயிட் கிளாத் மேலே காய வச்சிடலாம். அந்த தண்ணி ஈரப்பதம் வந்து நல்லா காயிற வரைக்கும் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. காட்டன் கிளாத்தில் போட்டு பால்கனியில் இல்லை வந்து வெயிலில் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கருவாட்டில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்து கருவாடு செய்யும்போது 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியிலே கூட விட்டுருணும். அப்போ தான் அந்த டஸ்டெல்லாம் வந்து நல்லா வெளியில் வரும். நல்லா கை வச்சு பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கணும். இந்த கருவாடு குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ஏன்னா இன்னும் நம்ம அடுப்பே பற்ற வைக்கல. இது வந்து ஒன் பாட் ரெசிபி, எல்லாமே ஒன்றுத்தில் போட்டு நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். கருவாடு குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க, பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேலையும் மிச்சமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் நான் இங்கே பாருங்கள் வெங்காயத்தை வந்து, இது வந்து நான் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், உரலில் தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து மலைப்பூண்டு, மலைப்பூண்டு நான் வந்து உரலில் இடித்து வச்சுருக்கேன், மலைப்பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி நீளமாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவாடு வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், தக்காளி சேர்த்துக்கலாம். என்னடா இன்னும் அடுப்பே பற்ற வைக்காமல் எல்லாமே இந்த மாதிரி பச்சையாக சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க, எதுவுமே வந்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்லை, எல்லாத்தையுமே வந்து அப்படியே ராவாக சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணாமல் ராவாக சேர்த்தி கருவாடு குழம்பு செய்யும்போது அந்த கருவாடு குழம்பு வந்து ஒரு வேற விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகாமல் பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது இன்னும் அதோட அரோமா டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா தூள் எல்லாமே சேர்த்திடலாம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அண்ட் தென் இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா. உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா இந்த பட்டை லவங்க ஸ்மெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ரெண்டு பட்டை, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் கூட சேர்த்திக்கலாம். அப்படியே ஹோலாக வந்து முழுசாக அப்படியே கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கணும், ஏன்னா கருவாட்டிலே வந்து லைட்டாக அந்த உப்போட டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து முன்னாடியே வந்து ஊற போட்டிருந்தேன். புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிடலாம். புளி தண்ணி வந்து கரைச்சாச்சு, புளி தண்ணி அப்படியே சேர்த்திக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து நல்லா புளி போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாமே நம்ம வெங்காயம் பூண்டு மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்தியாச்சு. ஃபைனலாக வந்து கருவாடு வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு திரும்பவும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கருவாட்டை வந்து நான் அப்படியே இப்போ இதில் அந்த சட்டியில் வந்து சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம சேர்த்தியாச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போவே வந்து பார்க்க இன்னும் குழம்பே வந்து நம்ம கொதிக்க வைக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே பாருங்கள், அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கலந்து பார்க்கும்போது குழம்பு வந்து இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது வேலை ரொம்ப கம்மியாகும். அப்படியே ஒரு சட்டி பக்கத்தில் வச்சுட்டு வெங்காயத்தை உரித்து அப்படியே சட்டியில் போட்டுடலாம், பூண்டை உரித்து அப்படியே போட்டுடலாம், கருவாடு வந்து வாஷ் பண்ணி அப்படியே போட்டுடலாம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம், ஏன்னா குழம்பு கொதிக்கணும் இல்லைங்களா, கருவாடெல்லாம் வேகணும் இல்லை, அதனால் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ வந்து அப்படியே எடுத்து நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்தில் வந்து இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு, அந்த ஈரப்பதமெல்லாம் போயிருக்கு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கலை, இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் சாதம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சாதம் வடிச்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த கம்பு சாதம் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குண்டா இல்லை சட்டியில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 1 கப் நம்ம பொடிச்சு வச்சுருந்த கம்பு சேர்த்துக்கிறேன் இதில். எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதனால தான் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி கம்பு வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டா கம்பங்கூழ் செய்யலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பங்கூழ். அப்புறம் கம்பு புட்டு செய்யலாம், கம்பு புட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, 1 கப்பு கம்புக்கு நான் வந்து இன்னைக்கு எத்தனை கப் தண்ணி விட போகிறேன்னா, 1, 2 ஒரு கப் கம்புக்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த கம்பங்கூழ், கம்பஞ்சோறு, கம்பம் புட்டு இது எல்லாமே வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வந்து வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சத்தான சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, கம்பங்கூழ், கம்பஞ்சோறு, ராகி புட்டு, ராகி ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடும்போது இம்யூன் பூஸ்ட் ஆகுது, ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாட்டு குழம்புலையும் உப்பு இருக்கும். இது வந்து இல்லைன்னா சாதம் வந்து வெறுமனே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உப்பு எதுவுமே இல்லாத மாதிரி பிளைண்டா இருக்கும். ஸோ கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். அப்படியே இந்த மாதிரி கலக்கிட்டு அடுப்புல வச்சிடலாம். குக்கரை வந்து மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த கம்பஞ்சோறு வந்து ஒரு 4 விசில் விட போகிறேன். 4 விசில் வந்து சூப்பராக வெந்துடும். வச்சிடலாம் இப்போ. கருவாட்டு குழம்பு பாருங்க, ஐயோ ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கு பாருங்க.
நல்லா தண்ணியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் பாருங்க. தண்ணியா இருக்கு, கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். சாதம் வந்து குக்கர்ல வச்சிருக்கேன். சாதம் ஆகிறதுக்குள்ள இங்க பாருங்க, சாதம் வந்து குக்கர்ல வச்சிருக்கேன். சாதம் ஆகிறதுக்குள்ள கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆயிடும் பாருங்க. கருவாட்டு குழம்பு வந்து அப்படி அவ்வளோ வாசனையா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க கருவாடெல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. பர்ஃபெக்ட் கருவாட்டு குழம்பு அண்ட் ஈஸியான கருவாட்டு குழம்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க நம்மளோட கம்புச்சோறு வந்து ரொம்ப சூப்பரா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பவுல்ல போட்டு சர்வ் பண்ணிடலாம். முதல்ல கம்பு சோறு போட்டுக்கலாம். வாவ் சூப்பர். கம்பு சோறு இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து ஜஸ்ட் லைட்டா இந்த மாதிரி குழி வெட்டிக்கலாம். ஏன்னா கருவாட்டு குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கம்பு சோறுல குழி வெட்டி நம்மளோட கருவாட்டு குழம்பு. இங்க பாருங்க கருவாட்டு குழம்பு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கிரேவி மாதிரி வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாவும் இல்லை, ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, உங்களோட கம்மஞ்சோறில் இந்த மாதிரி குழி வெட்டி மணக்க மணக்க கருவாட்டு குழம்ப இதில் வந்து இப்படி ஊற்றிடலாம். பாருங்க சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு. இந்த கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு கடிச்சிக்க வந்து நாம சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அப்புறம் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய். இந்த கம்பஞ்சோரோட இந்த சாதத்தை பிசைஞ்சிட்டு இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு கடி கடி கடித்து சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருங்க நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கூடவே வந்து தண்ணி வச்சுக்கலாம். டிபிக்கலான கிராமத்து சமையல் நம்மளோட கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு கூடவே கடிச்சிக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய். எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா வரும். அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல நம்மளே வந்து இம்யூன் பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கிராமத்து சமையல் எல்லாம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.